ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தமிழக அரசால் விலையில்லா இலவச அசில் ரக நாட்டுக்கோழி குஞ்சுகளை வழங்கும் திட்டத்தின் கீழே அனைத்து மாவட்டங்களுக்கும் இப்போ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த மாவட்டத்தில் யாருக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலனாக்கா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. அதை பார்த்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த திட்டத்தில் பயன்பெறதுக்கான விண்ணப்பத்தை செய்வது எப்படி அதை பற்றின வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த இலவச நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்குவதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் எப்படி டவுன்லோட் செய்யறது, இந்த விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்வது, இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன, எங்கே போயிட்டு இந்த விண்ணப்பத்தை திரும்ப கொடுக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை இந்த வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்வேர்டு என்னென்ட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணினா இந்த பிடிஎஃப் ஃபைல் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. விலையில்லா நாட்டுக்கோழிகள் வழங்கும் திட்டம் 2020-21 சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது இந்த வருஷத்துக்கான விண்ணப்ப படிவம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஓட்ட வேண்டியதாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர்னு போட்டு பக்கத்தில் பெண்கள் மட்டும் போட்டிருப்பாங்க. இந்த இலவச கோழி குஞ்சுகள் கோழி வழங்கும் திட்டத்தின் கீழே யாரெல்லாம் பயன்பெறலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மட்டும்தான் பயன்பெற முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதனால் உங்கள் வீட்டில் யார் பெண்கள் இருக்காங்க அவங்களுடைய பெயர் வந்து இந்த இடத்துல எழுதிக்கிங்க. யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர். அடுத்தது கணவர் தகப்பனார் பெயர், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இங்கே எழுதிக்கிங்க. அடுத்தது உங்களுடைய முழு முகவரி, வீட்டு முகவரி கேட்குறாங்க, அதுவும் இந்த இடத்துல எழுதிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஊராட்சியில் வசிக்கிறீங்களா இல்லை கிராமத்தில் வசிக்கிறீங்களா, அதோட பெயர், உங்களுடைய கிராமத்தோட பெயர் வந்து இதில் எழுதிடுங்க. அடுத்தது அருகில் உள்ள கால்நடை மருந்தகத்தின் பெயர் கேட்குறாங்க. உங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மருந்தகம் இருக்கும், அதாவது கால்நடை மருத்துவமனை, அந்த மருத்துவமனை எங்கே இருக்கோ அதோட பெயர் எழுதுங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் எண், அலைபேசி எண்ணை எழுத சொல்கிறாங்க, மொபைல் நம்பர் இந்த இடத்துல எழுதிடுங்க. அடுத்தது ஆதார் நம்பர் கேட்குறாங்க, ஆதார் நம்பர் இந்த இடத்துல எழுதிடுங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண் கேட்குறாங்க, உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் இந்த இடத்துல கொடுத்துங்க. அடுத்தது தாங்கள் ஆதி திராவிடரா அல்லது இல்லை இதர வகுப்பினராக கேட்பாங்க. இதில் உங்களுடைய கேட்டகரி எஸ்சியா எஸ்டியா இல்லை ஓசியான்றதை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துங்க, இந்த இடத்துல டிக் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது உங்களுடைய வயது கேட்பாங்க, விண்ணப்பதாரியின் வயது, உங்களுடைய வயது என்னவோ அந்த இடத்துல குறிப்பிடுங்க. அடுத்தது கிராம ஊராட்சியில் நிரந்தரமாக வசிப்பவராக கேட்பாங்க, ரொம்ப வருஷமாக இதே ஊரில் நீங்கள் சொந்த ஊராக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படின்னாக்கா ஆம் கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது இந்த இடத்துல பிஐபி நம்பர் கேட்பாங்க. இந்த பிஐபி நம்பர்னாக்கா மிகவும் நலிவடைந்தோர், ஊனமுட்டோர், வாழ முடியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த பிஐபி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேரூராட்சியில் வசிப்பவரான்னு கேட்பாங்க, பேரூராட்சியில் வசிப்பவராக இருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கடுத்தது பிபிஎல் நம்பர் கேட்பாங்க. இந்த பிபிஎல் நம்பர்னா அதாவது ரொம்ப ஏழ்மைப்பட்ட பயனாளிகள், ரொம்பவும் ரொம்ப ஒரு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிபிஎல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அரிசி எல்லாமே இலவசமாக கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தாக்கா அந்த நம்பரை கொடுத்துங்க இந்த இதில், அதாவது புவர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை இந்த இடத்துல கொடுத்துங்க. அப்படி இல்லைனா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அடுத்ததான் இந்த இடத்துல நீங்கள் விதவையாக இருந்தீங்கன்னா விதவைன்றதை கொடுக்கணும். அடுத்தது கணவனால் கைவிடப்பட்டோர் இல்லைனா மாற்றுத்திறனாளி, இதில் ஏதாவது மூணில் ஏதாவது ஒன்றா இருந்ததுன்னா அதை பற்றின விவரத்தை இந்த இடத்துல கொடுக்கணும். அடுத்தது தங்களின் கணவர் அல்லது தாய் தந்தை மகன் மகள் மருமகள் மருமகன் மாமனார் அல்லது மாமியார் எவரேனும் மத்திய அரசு அல்லது மாநில அரசு நிறுவனங்களில் அரசு துறைகளில் ஏதாவது பணிபுரிந்துள்ளாரான்னு கேட்பாங்க. இதில் ஏதாவது நீங்கள் யாராவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க உங்களுடைய குடும்ப சார்ந்தவங்க என்ற பட்சத்தில் அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் யாராவது குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்கன்னா ஆம் கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது தமிழக அரசின் விலையில்லா நாட்டுக்கோழி ஆடுகள் மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழே பயனடைந்துள்ளீர்களான்னு கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே இந்த திட்டத்தில் யாராவது இந்த ஸ்கீம் மூலயமா ஏதாவது ஆடு மாடு கோழி எதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அப்படி வாங்கியிருந்தீங்கனாக்கா இந்த விவரங்கள் கொடுக்கணும், எப்போ வாங்கினீங்கன்றதை கொடுக்கணும், எந்த வருடம் நீங்கள் வந்து பயன்பெற்றீங்கன்ற விவரத்தை கொடுக்கணும், அப்படி இல்லைனாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதான். அடுத்தது வங்கியின் பெயர் மற்றும் கிளை, நீங்கள் வந்து
உங்களுடைய வங்கி புத்தகத்தை இணைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய வங்கி கிளை விவரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக எந்த பிரான்ச்ன்றதை, அப்புறமா வங்கியோட பெயர் கொடுத்துங்க. அடுத்தது வங்கி கணக்கு எண், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கேட்பாங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துங்க. அடுத்தது ஐஎஃப்சி கோடு, பேங்கோட ஐஎஃப்சி கோடு கேட்பாங்க, அந்த கோடையும் இந்த இடத்துல கொடுத்துங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னாக்கா பயனாளி உறுதிமொழி சான்றளிக்க வேண்டியதாக இருக்கும். நான் குறியீட்டுள்ள முகவரியில் வசித்து வருகிறேன், மேலே குறியிட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை எனவும், அரசு வகுத்துள்ள விதிமுறைகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு விலையில்லா நாட்டுக்கோழி வழங்கும் திட்டம் 2020-21 பயனாளியாக சேர்ந்து திட்ட செயலாக்கத்திற்காக முழுமையாக ஒத்துழைக்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர் கையொப்பன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதில் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப அட்டை நகல் கேட்பாங்க, ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம், அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பிஐபி அட்டை நகல், அதாவது நீங்கள் வந்து ஊனமுற்றோர் மிகவும் நலிவடைந்தோர் என்ற பட்சத்தில் அதோட அட்டை நகல் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஊனமுற்றோர் அப்படி இல்லைனாக்கா விதவை, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கணவனால் கைவிடப்பட்டோர் என்ற பட்சத்தில் அதோட சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இணைக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா இடம், எந்த ஊர் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறமா இந்த கீழே பார்த்தீங்கன்னா நாள் கேட்பாங்க, ஸோ எந்த நாளில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த நாளை வந்து இந்த இடத்துல கொடுத்துங்க. கொடுத்துட்டு உடனடியாக உங்களுடைய ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க. ஸோ கால்நடை அலுவலர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கனாக்கா உங்களான இலவச கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டத்தின் கீழே பரிசீலனை பண்ணுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சொந்த ஊராக இது உங்களுக்கு, ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல இருக்கீங்களா, அடுத்தது ரொம்ப நாளாக இங்கே இருக்கீங்களா, நீங்கள் வந்து 100 திட்டத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்களான்றதெல்லாம் பார்ப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது எலிஜிபிலி பார்த்தீங்கன்னா 100 வேலை வாய்ப்பில் இருந்தாலே போதும். அவங்க 100 வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க சொல்லிட்டு தான் அவங்க கருத்தில் கொண்டு 100 வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கிற அட்டையை கேட்பாங்க. அந்த அட்டையை கூட நீங்கள் வந்து இது கூட ஜெராக்ஸ் போட்டு இணைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னமும் எலிஜிபிலிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிகவும் நலிவடைந்தோர், ஆதரவற்றோர், விதவை பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் முன்னுரிமை அளிக்கப்படும். ரொம்பவும் ஏழ்மையானவங்க இருக்கவங்க மட்டும்தான் இதில் வந்து முன்னுரிமை கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த பிபிஎல் கார்டு, பிபிஐ நம்பரு, பிஐபி நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஊர்லேயோ யாராவது ஏழ்மையான மக்கள், ரொம்பவும் கஷ்டப்படுற மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து பயன்பெறலாம். ஸோ இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து இணைத்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆய்வுகள் நடக்கும். நீங்கள் வந்து உண்மையானவங்களா, உண்மையாகவே இந்த மாதிரி ஏழ்மையானவங்களா, இந்த சர்டிஃபிகேட்லாம் உண்மையானதான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இலவச கோழி குஞ்சுகள் வழங்க, நாட்டு கோழிகளும் வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் அப்பப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாட்டு கோழிகள் வழங்குவாங்க, நாட்டு கோழி குஞ்சுகள் வழங்குவாங்க. சரி, நீங்கள் ஒன்று கேட்கலாம், இதில் வந்து கோழி குஞ்சுகள் தான் வழங்குறாங்க, இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்டிருக்காங்க எதுக்குன்னு சொல்லிட்டு. பேங்க் அக்கௌண்ட் ஏன் கேட்குறாங்கன்னா இந்த வரைமுறை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நேரத்தில் ஒரு சில மாவட்டத்தில் மொத்தமாக வாங்கிட்டு வந்து பயனாளியை கொடுத்துருவாங்க, 25 கோழி குஞ்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயனாளியை கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மாவட்டத்தில் அந்த கோழி குஞ்சு வாங்குவதற்கான செலவுகளை பணத்தை கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கோழி குஞ்சு வாங்குறதுக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு சந்தையில் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அந்த கோழி குஞ்சுக்கான வாங்க போகிற செலவு, அப்புறம் வாங்கின செலவு, அதை எடுத்துகிட்டு வரதுக்கு செலவு, பஸ் செலவு, எல்லாத்துக்குமே காசு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து காசாக வாங்கிக்கலாம். அதுக்காக தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்புக் நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்முறையில் இருக்குது. ஏற்கனவே 2018 அதுக்கப்புறம் 2019 நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க இந்த திட்டத்து மூலிமா. ஸோ இது மூலிமா இலவச ஆடுகள், இலவச மாடுகள் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய பேர் கேட்டீங்க இதெல்லாம் வந்து பொய், நீங்கள் வந்து பொய் கால்நடை மருத்துவமனையில் இல்லை, இது இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க, சொல்கிறீங்க. உண்மை உண்மை இல்லைனா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வராது, இது கவர்மெண்ட்டில் கொடுக்குற அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு கொடுக்கலாம். இப்போதைக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா கோவை மாவட்டத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இதை பற்றின ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம், தென்காசியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் இந்த மாவட்டத்திலும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 28 30ஆம் தேதிக்குள்ளே இதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யார் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் இலவச கோரிக்கை, இலவச ஆடு, இலவச மாடுகளும் நீங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கான அறிவிப்புகள் வரும்போது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் உடனடியாக உங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற கால்நடை உதவி மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை கொடுத்து நீங்கள் பயன்பெறலாம். ஸோ இந்த திட்டம் ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்குது. ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய வகையில் தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. இந்த திட்டம் இருக்குது, அந்தந்த மாவட்டத்தில் அறிவிப்புகள் ஒரு டைம் வெளியாகும். ஸோ வெளியாகிறப்பெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இப்போதைக்கு கோவை மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இது வந்து அமலில் இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம்
இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பத்துக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற கால்நடை மருத்துவர் அணுகி தேவையான அப்ளிகேஷன் அவங்கள்ட்டே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தேவையான ஆவணங்களை இணைத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பெண்கள் மட்டும்தான் இதில் பயன்பெற முடியும். ஸோ அதனால் இந்த திட்டத்தில் ஏழ்மை மக்கள் பயன்பெறதுக்கான நல்ல வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.